Hi students, இன்னைக்கு chapter 2 basic algebra ல exercise 2.11 ல 1, 2, 3, 4, 5 பார்க்கலாமா simplify 125 the whole power 2 by 3 125 இருக்கலாடா நம்ம அந்த prime numbers ஆல கூட divide பண்ணலாம் 5 cube னு போடலாமா இல்லனா 5 ஆல divide பண்ணலாம் ஏன்னா 5 ஆல முடிஞ்சா கண்டிப்பா அது 5 ஆல divide ஆகும் இல்லையா so 5 வந்து 3 times இருக்கு so 5 cube whole power 2 by 3 So, 3, 3 கட்டா எடுத்தனா, 5 squared. So, 25 எப்படின் போட்டரலாம். Okay, வா. அடுத்தது, அதலே, second one பாருங்க. இந்த formulaல் நன்ன வச்சுக்குங்க. A power m, whole power m. என்ன, A power m, n. A power m by A power n, A power m minus n. A power m into A power n, A power m plus n. 1 by A அப்படினா A inverse அப்படினா என்ன வச்சுக்குங்க okay வா இந்த 16 வந்து நான் 2 power 4 square போல்லாமா இல்லா 2 power 4 அப்படின் குட போல்லாம் என்ன 2 table என்ன power வந்து 4 வது பருங்க 3 by 4 வதா அப்பு 2 power 4 போட்டா அந்த 4 cancel ஏடும் பருங்க நமக்கு so 4 4 cancel ஏடுத்துனா 2 power minus 3 இருக்கும் So, நம்ம 1 by A equal to A inverse அந்த concept படி 1 by 2 cube அப்படின் மாதிடம் நான் 1 by 8 okay வா அடுத்தது பாருங்க 1000 இருக்கா 1000 வந்து நம்ம 10 ஆல divide பண்ணலாம் so minus 10 cube whole power 2 by 3 இந்த 3 in 3 cancel 10 into 100 வந்து 1000 10 into 10 வந்து 100 so minus 10 whole cube whole power 2 by 3 की 3 3 cancel आएड़ுது so minus 10 whole square minus 2 by 3 question so minus 2 போட்டாசி so 1 by A equal to A inverse அந்த concept படி 1 by minus 10 the whole square அப்படின் போல்லாம் so 1 by 100 okay வா அடுத்து 3 per minus 6 whole power 1 by 3 இருக்கா இது divide பண்ணலாம் இந்த A power mn equal to A power m whole power n அந்த concept படி 3 power minus 6 by 3 அப்படின் போட்டம் நான் 3 power minus 2 இருக்கு 1 by equal to A inverse அந்த concept படி 3 square 1 by 3 square போல்லாம் so 1 by 9 okay வா அடுத்தது பாருங்க 5th question 27 whole power minus 2 by 3 divided by 27 whole power minus 1 by 3 இருக்கா இது இந்த A power m by A power n is equal to A power m minus n அந்த concept படி 27 whole power minus 2 by 3 plus 1 by 3 இரண்டுத்து denominator same so 27 whole power minus 1 by 3 மட்டு இருக்கு இந்த 27 நாம் 3 ஆல் divide போன்னம் நான் 3 9s are 27 3 3s are 9 so 3 cube வரும் so 3 cube whole power 1 minus 1 by 3 3 3 கட்டாயிடும் நமக்கு so 3 power minus 1 இருக்கா a power minus 1 1 by a நில்லதலாம் 3 power minus 1 1 by 3 எப்படினேதலாம் okay வா அடுத்தது 256 whole power minus half whole power minus 1 by 4 whole power 3 எப்படின் இருக்கு இது இரண்டு first இரண்டுத்தி multiply பண்ணீங்கனா a power m whole power n அந்த concept படி multiply பண்ணீங்கனா 256 whole power 1 by 8 whole cube எப்படின் இருக்கு இந்த 256 இருக்கலி அது 16 squared அப்படின் நம்ம பிரிக்கலாம் so 16 squared whole power 1 by 8 whole power 3 எப்படின் இருக்கா இப்பு பாருங்க இந்த 16 வந்து நம்ம 2 power 4 நிருதலாம் சரியா 2 power 4 whole power 1 by 4 whole power 3 எப்படின் இருக்கு இந்த 4 4 cancel ஆயிட்தனா 2 cube அப்படின் போட்டா 8 answer இது எப்படின் போலாம் இன்னும் பதியேனா டாரக்டாவே நம்ம என்ன பண்ணலாம் பதியேனா இந்த 256 long division போடுவீங்கள் இந்த 2 1s are 2 2 2s are 4, 8 2s are 16, 6 2s are 12, 4 2s are 8, 3 2s are 6, 3 2, 2 2s are 4, 8 2s are 16, 4 2s are 8, 2 2s are 4. இப்பந்த 2 வல்லாம் காண்ட் புண்ணி பருங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 என்று. So, இந்த 256 whole power 1 by minus 1 by 2 whole power minus 1 by 4 whole power 3 என்றுக்கில்லியா, இந்த 256 வந்து 2 power 8 அப்படின் போட்டுட்டு அதிரண்டுது நீங்கள் multiply பண்ணீங்கள் 1 by 8
the whole cube. In a minus 1 by 2 into minus 1 by 4 and the 1 by 8 illiya. So 2 cube direct up would have put 18 up in solve mudiyala edanal podla neenga okay va இந்த மெத்தட்லேயும் போடலாம் அதுலேயும் போடலாம் இப்படி போட்டாலும் நமக்கு ஆன்சர் சேமாக தான் வரும். அடுத்தது தேர்ட் கொஷின் பாருங்கள். இஃப் எக்ஸ் பவர் ஹாஃப் ப்ளஸ் எக்ஸ் பவர் மைனஸ் ஹாஃப் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9/2 தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் பவர் ஹாஃப் மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் ஹாஃப் ஆர் எக்ஸ் கிரேட்டர் தென் 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட சொல்யூஷன் பார்ப்போம். கிவனில் என்ன கொடுத்துருக்கா, எக்ஸ் பவர் ஹாஃப் ப்ளஸ் எக்ஸ் பவர் மைனஸ் ஹாஃப் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9/2ன்றிருக்கா. இது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் படி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அந்த கான்செப்ட் படி எக்ஸ் பவர் ஹாஃப் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் பவர் மைனஸ் ஹாஃப் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் பவர் ஹாஃப் இன்ட்டு எக்ஸ் பவர் மைனஸ் ஹாஃப் ஈக்குவல் டு மைனஸ் 9/2. ஓகே, இந்த ஹாஃப் மைனஸ் ஹாஃப் அதில் கேன்சல் ஆகிடும், இந்த ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். ஸோ எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் பவர் மைனஸ் 1 ப்ளஸ் 2 இன்ட்டு இது டினாமினேட்டர் சேம் பவர் ஆட் பண்ணுவோம். ஸோ எக்ஸ் பவர் ஹாஃப் மைனஸ் ஹாஃப் ஓகேவா, ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் ஏ பவர் எம் ப்ளஸ் என் அந்த மாதிரி. இந்த எக்ஸ் பவர் மைனஸ் 1 ஏ பவர் மைனஸ் 1 ஒன் பை ஏன்னு எழுதுகிற மாதிரி எக்ஸ் பவர் மைனஸ் 1 ஒன் பை எக்ஸ்னு எழுதியாச்சு. இந்த ஹாஃப் மைனஸ் ஹாஃப் வந்து 0 விட எனி திங் பவர் 0 அதோடய வேல்யூ வந்து 1. ஸோ டேரெக்டாக 2 அப்படின்னு போட்டு 9/2. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9/2 மைனஸ் 2. எல்சிஎம் எடுத்தீங்கன்னா ஆர் க்ராஸ் பண்ணிங்கன்னா 9 மைனஸ் 4 எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9 மைனஸ் 4/2. ஸோ 5/2 அப்படின்னு போட்டுடலாம் ஓகேவா. இப்போ நம்ம வந்து அடுத்தது என்ன கேட்டிருக்கோம், எக்ஸ் பவர் ஹாஃப் மைனஸ் எக்ஸ் பவர் ஹாஃப் அதோடய வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம எக்ஸ் பவர் ஹாஃப் மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் ஹாஃப் த ஹோல் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா, அதை ஏ ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab அந்த ஃபார்முலா படி எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா எக்ஸ் பவர் ஹாஃப் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பவர் ஹாஃப் ப்ளஸ் எக்ஸ் பவர் மைனஸ் ஹாஃப் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் பவர் ஹாஃப் இன்ட்டு எக்ஸ் பவர் மைனஸ் ஆஃப். ஸோ இந்த 1/2 ஹோல் ஸ்கொயர் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் பவர் மைனஸ் 1 மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் பவர் ஹாஃப் மைனஸ் ஆஃப். ஸோ இது அது 0 ஆகிடும் நமக்கு. ஸோ அது 1 போட்டுடலாம். இந்த எக்ஸ் பவர் மைனஸ் 1 வந்து 1 பை எக்ஸ்ன்னு மாற்றிடலாம். இது வந்து டேரெக்டாக 2 அப்படின்னு போட்டுடலாம். ஸோ இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ் தான் நம்ம என்னென்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், 5/2 மைனஸ் 2. ஸோ இது எல்சிஎம் ஆர் க்ராஸ் பண்ணிங்கன்னா 5 - 4/2. ஸோ 1/2 ஓகேவா. ஸோ எக்ஸ் பவர் ஹாஃப் மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் ஹாஃப் த ஹோல் ஸ்கொயர் ஆன்சர் தான் 1/2. நம்ம கேட்டிருக்கிறது எக்ஸ் பவர் ஹாஃப் மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் ஆஃப் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்கொயரிங் ஆன் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ் பண்ணிங்கன்னா 1/√2 அப்படின்னு கிடைக்கும் ஓகேவா. புரியுதாடாமா. அடுத்த குவெஸ்டின் பாருங்கள். சிம்பிளிஃபை அண்ட் ஹென்ஸ் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் என் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3/2n இன்ட்டு 9² இன்ட்டு 3⁻ⁿ பை 3⁻ⁿ ஈக்குவல் டு 27 அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா. நம்ம வந்து இந்த ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் டிவைட் பை ஏ பவர் எல் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏ பவர் எம் ப்ளஸ் என் மைனஸ் எல் அப்படின்னு அப்ளை பண்ணலாம் ஓகேவா. ஸோ 3⁻ⁿ இன்ட்டு 9² இன்ட்டு 3⁻ⁿ டிவைட் பை 3⁻³n இஸ் ஈக்குவல் டு 27. ஸோ 3⁻²n மைனஸ் என் ரெண்டுத்தையும் போட்டாச்சு, 2n மைனஸ் என்ன கீழே டினாமினேட்டரில் 3⁻³n இருக்குல்லையே அது மேலே போகிறச்ச மைனஸ் 3 மாறிடுச்சு. இந்த 9² வந்து நான் 3² தான் ஹோல் ஸ்கொயர்னு போட்டிருக்கேன், 27 3³ன்னு போட்டிருக்கேன் ஓகே. அதில் 2n அப்படியே இருக்குது, என் மைனஸ் என் மைனஸ் 3n வந்து மைனஸ் 4n. ஸோ 2n மைனஸ் 4n போச்சுன்னா மைனஸ் 2n இருக்கும் இன்ட்டு இது 3² தான் ஹோல் ஸ்கொயர். ஸோ 3⁴ ஈக்குவல் டு 3³. ஸோ இந்த 3⁻²n
3 பவர் மைனஸ் 2n இன்ட்டு 3 பவர் 4 வந்து நம்ம ஆட் பண்ணலாம்ல ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் அந்த கான்செப்ட் யூஸ். ஸோ 3 பவர் மைனஸ் 2n ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 3 க்யூப். ஸோ பேஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கனால மைனஸ் 2n ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 3னா மைனஸ் 2n ஈக்குவல் டு 3 மைனஸ் 4. ஸோ மைனஸ் 1 கிடைக்கும். மைனஸ் 2n ஈக்குவல் டு மைனஸ் 1. ஸோ மைனஸ் மைனஸும் கேன்சல் ஆகிடுதுன்னா என் இஸ் ஈக்குவல் டு 1/2. ஓகேவாடா, புரியுதாடா? Find the values of the spherical tank whose volume is 32 pi/3 units. அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரியா? So volume of spherical tank equal to 32 pi/3 அப்படின்னு கொடுத்துருக்கா. இந்த வால்யூம் ஆஃப் ஸ்பெரிக்கல் டேங்கோட ஃபார்முலா நம்ம சின்ன கிளாஸில் 10th படிச்சிருப்பீங்க, 4/3 πr³னு. ஸோ 4/3 πr³ ஈக்குவல் டு 32 pi/3 அப்படின்னா பையை பை கேன்சல் ஆகிடுது, டினாமினேட்டர் இருக்க 3 கேன்சல் ஆகிடுது. ஸோ 4r³ ஈக்குவல் டு 32ன்னு இருக்கா. ஸோ r³ ஈக்குவல் டு 32/4னு வரும். ஸோ 8 4 32, 8 வந்து நம்ம 2³ அப்படின்னு குறிக்கலாம். ஸோ r இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு கிடச்சிருச்சு. ஸோ ஃபைன், இந்த ரேடியஸ் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.